அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் செந்தில்குமார் சித்தா ஃபிசிஷியன் இன்றைய நிலைமைக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய தேவை என்னவா இருக்கும் நம்ம அம்பானி மாதிரி ஆகணும் இல்லை அதானி மாதிரி ஆகணும் ஆடி கார்ல போகணும் சொகுசு வாழ்க்கை வாழணும் அதுவாக இருக்கும் கண்டிப்பாக கிடையாது எல்லாருக்குமே வந்து படி ஏறினா மூச்சு வாங்கக்கூடாது ரொம்ப தூரம் நடந்தால் மூட்டு வலிக்கக்கூடாது நம்ம ரொம்ப நேரம் நின்று வேலை பார்த்தா மூட்டு வலிக்கக்கூடாது இதுதான் பெரும்பாலான நடுத்தர வயதுடையவர்களுக்கும் முதியவர்களுக்கும் தேவையான ஒன்றாக இருக்குது அவங்களுடைய விருப்பமாகவும் இருக்குது நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் இந்த வயதை கடந்தவர்களுக்கும் இந்த வயதில் இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது கால் மூட்டுக்கல்ல வரக்கூடிய ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற பிரச்சனை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த பிரச்சனை வருது எல்லாருக்குமே வந்து ஒரு காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருந்தது இருந்தது ஆனால் பர்சன்டேஜ் சதவிகிதம் ரொம்ப கம்மியாக இருந்தது ஆனால் இந்த முப்பது வருடங்களுக்கு கழிந்து இப்போ யாரெல்லாம் நாற்பது வயதில் கிராஸ் பண்ணுறாங்களோ சில பேருக்கு நாற்பது வயதுக்கு முன்னாடியே இது மிகப்பெரிய பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து சர்ஜரி பண்ணிக்கிறாங்க இந்த மூட்டு வலிக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ஒபிசிட்டி அப்படிங்கிற உடல் எடை அதிகரிப்பு உடல் பருமன் இது வந்து காமனாக நம்முடைய ஃபுட்டை பொறுத்து தான் மாற்றமடையுது அது இல்லாமல் நம்முடைய செகண்டரி லைஃப் ஸ்டைல் நம்முடைய வாழ்க்கை முறையில் நம்ம உடலை உபயோகப்படுத்தி செய்யக்கூடிய வேலைகள் ரொம்ப குறைஞ்சிருச்சு நம்ம நிறைய மூளைகளை உபயோகப்படுத்துகிறோம் ரெண்டாவது வந்து நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட நிறையா மற்றவர்களை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் பொதுவாக இந்த ஆப் நிறையா வந்துருச்சு இந்த எந்த பொருள் வேண்டுமானாலும் கிராசரி வேண்டுமானாலும் சரி காய்கறிகள் வேண்டுமானாலும் சரி துணி மணி வேண்டுமானாலும் சரி எல்லாமே வந்து வீட்டுக்கே வந்துடுது அப்படிங்கும்போது நம்ம வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய நேரமும் நடக்கக்கூடிய சூழ்நிலையும் ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டதன் காரணமாக இந்த ஆஸ்டியோ ஆர்த்திரைட்டிஸ்ங்கிற அந்த கண்டிஷனுடைய அளவும் அதிகமாகிடுச்சு என்ன மாதிரியான முன் குறி குணங்கள் எனக்கு மூட்டு வலி வரப்போகுது இது ஒரு வியாதியாக வர மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா முதல்ல வந்து கால் உளைச்சல் வலி கிடையாது நம்ம தொடைப்பகுதிகள்லேயுமே நம்முடைய காஃப் மசில்னு சொல்லக்கூடிய அந்த கெண்டை கால் பகுதிகளிலேயுமே உளைச்சல் அதிகமாகும் சில பேருக்கு படி ஏறி அப்புறமா மூட்டினுடைய மேல் பகுதிகளில் ஊசி குத்துற மாதிரி சுருக்கு சுருக்குன்னு வலிக்க ஆரம்பிக்கும் சில பேருக்கு அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா காலில் சின்னதாக வீக்கம் வர ஆரம்பிக்கும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் பார்த்திங்கன்னா முட்டுக்கல்ல வலி மூட்டை நீட்டி மடக்க முடியாது மடக்கணும் அப்படின்னாலுமே அதற்குள்ளே வந்து ஒரு கிரிப்டேஷன் சவுண்டு கழுக் அப்படிங்கிற ஒரு சவுண்டு கேட்கும் இதெல்லாம் தாண்டி அடுத்த இதையும் கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா தான் அந்த முட்டு பகுதிகளில் வீக்கம் உண்டாகும் காலை நீட்டவோ மடக்கவோ முடியாது பொதுவாக நமக்கு கையிலையோ காலையோ ஒரு புண்ணு ஆகிடுச்சுன்னா நம்ம அதை வந்து தொடர்ச்சியாக வந்து சொரிஞ்சுக்கிட்டே இருப்போமா அது ஒரு பத்திரமா பாதுகாப்போம் அதுக்கு மேலே ட்ரெஸ்ஸிங் பண்ணுவோம் அதை ஆடுற வரைக்கும் அதை கவனிச்சிக்கிட்டே இருப்போம் அதே மாதிரி தான் இந்த மூட்டு வலி அப்படிங்கிறது ரெண்டு எலும்புகளுக்கு ஏற்படக்கூடிய புண்ணு மாதிரியான விஷயம்தான் ஸோ அப்போ நம்ம அதை வந்து பத்திரமாக பாதுகாக்கணும் நம்ம ஏதாவது வழி மாத்திரைகள் போட்டுக்கிட்டாலோ இல்லை அப்படின்னா நம்ம ஒத்தரம் கொடுத்துக்கிட்டாலோ ஸோ இந்த மாதிரி பண்ணாவே அது சரியாயிரு நினச்சிடக்கூடாது இது வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் டு ஃபைவ் மந்த்ஸ் ப்ராசஸ் இது ஆரம்ப கட்டத்திலேயே இதை கவனிச்சிட்டோம் அப்படின்னா சர்ஜரி வரைக்கும் நம்ம போக வேண்டியதில்லை நீண்ட நாள் ஓய்வுக்கும் போக வேண்டியதில்லை பொதுவாக நம்ம உடல் ரீதியான உடல் அசைவுகளை குறைப்பது நல்லது அதிக நேரம் நிற்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது பொதுவாக வந்து காலோட ஆங்கிள் நம்ம காலை நம்ம மடைக்கி தான் உட்காடுறோம் நிறைய பேர் தரையில் சமணங்கால் போட்டு உட்காடுறோம் இதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்திங்கன்னா மணக்கட்டைன்னு வீட்டில் ஒன்று வச்சுருப்பாங்க அது வந்து குறைஞ்சது வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு சென்டிமீட்டர் உயரமாக இருக்கும் அதில் சம்மணங்கால் போட்டு உட்காருவாங்க அப்போ காலோட ஆங்கிள் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும் ஸோ ஒரு ஃப்ரீ மூமெண்ட் இருக்கும் இப்போ நம்ம வந்து நார்மலாக வந்து சமணங்கால் போட்டு உட்காரும்போது அது கிட்டத்தட்ட ஒன் எயிட்டி டிகிரிக்கு கால் உள்ளே மடிஞ்சிறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜவ்வுகள் வந்து வீக் ஆகுது ரெண்டாவது உடல் எடை அதிகமாக அந்த மூட்டுக்கல்லில் படியறதுனால திரும்பவும் இது வலி அதிகமாகுது இதுக்கு நம்ம வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் பொதுவாக கிழங்கு வகைகள் எண்ணெயில் வறுத்த உணவுகள் இரவு நேரங்களில் வந்து மாமிச உணவுகள் இல்லைன்னா வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறது நல்லது இது இல்லாமல் இப்போ ஆரம்ப கட்டத்தில் வழி இருக்குது இந்த சவுண்டு மட்டும்தான் வர ஆரம்பிச்சிருக்குன்னா ஈஸியாக ஒரு சின்ன மூணு விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்பர் ஒன்று வந்து முடக்கருத்தான் கீரை எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த முடக்கருத்தானை வந்து தோசைகளில் யூஸ் பண்ணுறாங்க இல்லை பவுடராக யூஸ் பண்ணுறாங்க இதை வந்து அப்படியே தனியாக யூஸ் பண்ணாமல் ஒரு பத்து பங்கு முடக்கருத்தான் இலையை எடுத்துக்கிறோம் அதாவது முடக்கருத்தான் கீரையுடைய இலையை நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஒரு பங்கு இப்போ நூறு கிராம் முடக்கருத்தான் எடுக்கிறோன்னா ஒரு பத்து கிராம் திப்பிலி இது வந்து கபத்தை நீக்கக்கூடியது சளி இருமல் நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் நீக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய நிறைய ஆல்கலாய்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெயின் சென்சேஷனை குறைக்கக்கூடியதாக இருக்குது ஸோ இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்பூன் அஞ்சு கிராம் அளவுக்கு காலையிலையும் சாயந்தரமும் வெந்நீரில் கலந்து எடுத்துகிட்டு வரலாம் இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் யாருக்கெல்லாம் வந்து இன்ஷியலாக ஸ்வெல்லிங் இருக்குது பெயின் இருக்குது அதோடு வந்து கிரிப்டேஷன்கிற அந்த சவுண்ட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு வீட்லேயே செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட் அதோடு சேர்த்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் என்ன பண்ணலான்னா களிமண் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒன்று செம்மண் இது ரெண்டையுமே நல்லா சளிச்சு பவுடராக எடுத்துக்கணும் இதுக்கு வந்து ஈக்குவல் குவான்டிட்டி முருங்கை இலை இதையும் பவுடர் பண்ணி வச்சுட்டு மூணையுமே வந்து தண்ணீரில் வெது வெதுப்பான நீரில் பேஸ்ட் மாதிரி பண்ணி ஒரு ஃபேஷியல் பேக் போடுற மாதிரி முட்டு மேலே ஒரு பற்று போடலாம் இந்த பற்று வந்து நல்லா இருகிற அளவுக்கு அலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணீர் விட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம குறைஞ்சது வாரத்துக்கு இரண்டு நாள் அல்லது மூன்று நாள் இதை பயன்படுத்திக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த முட்டுக்களினுடைய வீக்கம் அது இல்லாமல் அந்த ஜவ்வுகளுடைய அசைவு வந்து ஈஸியாகும் ஸோ இதுவும் வந்து பெயினை ரிலீஃப் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இதற்கு அடுத்தது நம்ம வந்து இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கும் அதே மாதிரி இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க பிபி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைடிஸ் வந்து ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கும் எந்த மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து கண்ட்ரோல் ஆகாது அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வெந்தயம் வந்து ஒரு மிகச்சிறந்த நல்ல மருந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதே முருங்கை இலையை வந்து ஒரு பத்து மடங்கு ஒரு நூறு கிராம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா முருங்கை இலையை பொருவாக பார்த்திங்கன்னா நடு நரம்பை நீக்கிட்டு தான் அந்த இலையை எடுத்துக்கணும் அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பத்தில் ஒரு பங்கு வெந்தயம் பவுடர் பண்ணி வச்சுக்கணும் நிறைய பேர் இப்போவே வந்து சுகர் பேஷண்ட்ஸ் வந்து டெய்லியும் வெந்தயம் சாப்பிட்ற ஹேபிட் இருக்கிறவங்களாக இருக்கும் ஸோ அவங்க வந்து இந்த கூட முருங்கை இலையையும் சேர்த்துக்கிட்டாங்கன்னா கஷாயம் மாதிரி போட்டுக்கலாம் காலையில் வெறும் வெயிட்ல ஒரு ஸ்பூன் இந்த கஷாயம் அதாவது பத்து மடங்கு முருங்கை இலையும் ஒரு பங்கு வெந்தயமும் சேர்த்ததை ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டம்பளாக வர வரைக்கும் கொதிக்க வச்சு எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படையில் சொல்லக்கூடிய அந்த வாத பித்த கபத்தை நியூட்ரலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெயின் சென்சேஷனையும் ஸ்வெல்லிங்கையும் நல்லா குறைக்கக்கூடியது ஸோ இந்த மூணையுமே ஒன்றா சேர்ந்து அதாவது உள்ளே எடுத்துக்கக்கூடிய அந்த பவுடராகட்டும் இதே மேல் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் கஷாயம் இது மட்டுமே நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அறுவை சிகிச்சைக்கு போகாமலே இந்த மூட்டு வலியை நம்ம முற்றிலுமாக குணப்படுத்தலாம் ஸோ நம்ம வந்து இது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப் ஸ்டைலையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கும் போது ஃப்யூச்சரில் இந்த ஆஸ்டியோ ஆர்த்திடிஸுங்கிற பிரச்சனையவே நம்ம காணாமல் போகடிக்கலாம் நன்றி Okay.